பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி. புதுச்சேரியில் திருமண மண்டப அதிபரை தாக்கிய 4 பேரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த எழில் ராஜா மற்றும் அவரது மகன் ரங்கநாதன் ஆகியோருக்கு சொந்தமான புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் ரங்கநாதன் காலை திருமண மண்டபத்தில் வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கே வந்த வாலிபர்கள் சிலர் அவரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து ரங்கநாதன் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை அடுத்து மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் போலீசார் ஆய்வு செய்து அதில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் சிங்கிரி கோயில் பகுதியைச் சேர்ந்த மகேஷ், பிரசாந்த், உதயா, பிரவீன் ஆகியோர்தான் ரங்கநாதனை தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 11 தேதி தங்களின் நண்பரின் குழந்தை பிறந்த நாள் விழாவை கல்யாண மண்டபத்தில் கொண்டாடிய போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மறுநாள் எடுத்து செல்லும் போது கிழிந்திருந்த காரணத்தினால் ஆத்திரத்தில் அவர்கள் ரங்கநாதனை தாக்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனையடுத்து கைது செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரையும் சிறையில் அடைத்தனர்.